Hi viewers, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த உள்ளன் thread ரெண்டு thread வந்து இப்படி நம்ம சாதாரணமா எப்படியும் இப்படி முடிச்சு போடுவோம்ல இப்படி போட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படி இல்லாம ஒரு மேஜிக் நாட்டை எப்படி போடுறதுங்கறதையும் எப்படி இன்கிரீஸ் பண்றது லைன்ஸை எப்படி இன்கிரீஸ் பண்றது எப்படி டிகிரீஸ் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஏனா இத நல்லா பாத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்கார்ஃப் போட போறோம் அதுக்கு முன்னகுட்டி இந்த இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஸ்கார்ஃப் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க நாட் போடுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் இப்போ ரெண்டு கலர் அதனால தான் ரெண்டு டிஃபரண்ட் கலர்ஸ் நான் வச்சிருக்கேன் இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நூல் இப்படி ஒரு நூல் இப்படின்னு வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்றேன்னா இந்த இந்த கலர் ரோஸ் கலர் நூல் இருக்குல்ல அதை எடுத்து இப்படி ரெண்டு தடவை ட்விஸ்ட் பண்ணிருக்கேன் ரெண்டு தடவை இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம நார்மலா முடிச்சு போடுறதுக்கு ஹோல் இன் பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு பெரிய இது இது பண்ணிட்டு இத பாத்தீங்களா இப்போ இது ரெண்டும் ஜாயின்ட் ஆயிரும் இப்போ ஜாயின்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த நூலை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த இந்த இதும் இதுவும் பிசர் தெரியாம நல்ல ஒண்ணு போல இருக்கும் நம்ம வந்து இன்னொரு கலர் ஜாயின் பண்ணும்போது இப்படி அங்க இங்க கொஞ்சம் அசிங்கமாலா இருக்குறது வந்து இருக்காது நல்ல பிசு தெரியாம வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாட் வந்து நல்ல யூஸ்புல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னது அப்படினு சொன்னோம்னா நம்ம எப்படி இன்கிரீஸ் பண்ண போறோம் எப்படி டிகிரீஸ் பண்ண போறோம்ங்கறது சொன்னேன் இந்த நாட் வந்து இன்ன ஒரு டைம் வேணால் போட்டு காமிச்சிறேன் பாருங்க இந்த நாட்டை இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க பாருங்க திரும்பியும் இது பண்ணி காமிக்கிறேன் இப்படி கிராஸ் மாதிரி நம்ம கிராஸ் மாதிரி நம்ம நூலை வச்சிருக்கோம் வச்சிட்டு இந்த ஒரு நூல் இருக்குது இல்ல கீழ இருக்கு அந்த கீழ உள்ளத மேல ஒரு சுத்து சுத்தி இந்த நூல் கோடிய கீழ இப்படி ஒரு சுத்து சுத்தி இப்படி கொண்டு போறேன் பாத்துக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் இப்படி எடுத்து நம்ம ரிங் ஃபார்ம் பண்ணுவோம்ல எப்படி கீழ ஒயிட் கலர் மேல இந்த கலர் இருக்கு அத வச்சு இப்போ நம்ம ஒரு முடிச்சு போடுற மாதிரி இந்த இத கொண்டு வந்து இப்போ இழுத்துட்டோம்னா எந்த ஒரு பிசுரும் தெரியாம இருக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த நாட் போட்டு பார்த்துட்டோம் இப்போ வந்து எப்படி ஒரு செயின் லைனை வந்து இன்கிரீஸ் பண்றது டிகிரீஸ் பண்றதுங்கறத காமிக்க போறேன் எப்பவும் நம்ம எப்படி போடுவோம் மேஜிக் நாட் போடுவோம்ல அதே மாதிரி முதல்ல இந்த மாதிரி கிராஸ்ல வச்சு இது பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு அஞ்சு செயின் போட போறேன் கவுண்ட் பண்ணிக்கிடுங்க 1 2 3 4 5 அஞ்சு செயின் போட்டுட்டேன் இப்ப அஞ்சு செயின் போட்டுட்டு நமக்கு அஞ்சு செயின் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இது போக எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு செயின் ஏன்னா இந்த ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயின் இருக்குது இல்ல அதுல இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம் அதனால எப்பவும் போல இத ஒரு சுத்து சுத்தி ஒரு செயின் விட்டு இந்த நம்ம கடைசி அஞ்சாவது செயின் இருக்குது இல்ல அதுல உள்ள விட்டு எடுத்து ஒரு டபுள் க்ரோஷெட் போட போறோம்
அதே மாதிரி அந்த அஞ்சு செயின்லயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷட் போடுதோம். நான் முதல் செயின்ல போட்டுட்டனா போட்டிருக்கேன்ல, இனி அடுத்த செயின்ல போடுதேன். பாத்துக்கோங்க, ஒவ்வொரு செயின்லயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷட் போட்டுருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு இதுலயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷட் போட்டுட்டேன். இந்த ஒரு லைனு, இதுல இருந்து இந்த லைனை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன், இந்த ஒரு லைன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னொரு செயின் போடணும். போட்டுட்டு இந்த இதை இப்படி திருப்பி நம்ம எப்பவும் போல இந்த ஊசியில ஒரு சுத்து சுத்தி அந்த போட்டிருக்கோம்ல அந்த செயினை இது பண்ணிடுறோம். இந்த நான் காமிக்கிறேன் பாருங்க, ரெண்டு இதுக்கும் இடையில பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு கேப்புக்குள்ள விட்டு இப்படி எடுத்து அந்த மூணு இதை ரெண்டு ரிங்கா மாத்தி ரெண்டா ஒன்னா மாத்துறது, இதுதான் டபுள் க்ரோஷட். இது ஒரு இதுக்குள்ள போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லா ஹோல்குள்ளயும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன்னு ஒன்னு முதல்ல போட போறேன். போட்டு எப்படி போடுறதுன்னு பாத்துக்கோங்க. லாஸ்ட்ல இதுல போடுறதுதான் கொஞ்சம் கவனமா பாருங்க, மத்த இது மாதிரி உங்களுக்கு சரியா இருக்காது. இந்த நாலு நாலு இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சாவது இது இந்த கேப்புக்குள்ள வரும். அஞ்சு வந்துச்சா? அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா அடுத்த லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். பாருங்க, ஒரு செயின் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுக்கிட்டு இப்படி திருப்பி இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹோல் காமிக்கிறேன்ல, இதுக்குள்ள ரெண்டு தடவை, முதல் தடவை விட்டு ஃபர்ஸ்ட் செயின் போட்டனா, அப்புறம் ரெண்டாவது தடவை. போட்டுட்டோம். இப்ப அஞ்சாவது இது அந்த கடைசியா அந்த ஹோல் வந்து பார்த்து உள்ள விட்டு அதுக்குள்ள விட்டு லாஸ்ட் ஒன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுக்குள்ளயும் ரெண்டு அப்படிங்கும் போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, பத்து செயின் இருக்கா. அடுத்தது நம்ம ஒரு லைன் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த இதே இது ஒவ்வொரு லைனுக்குள்ளயும் ஒன்னு ஒன்னு தான் உள்ள விட்டு நம்ம போடணும். எப்பவும் போல ஒரு செயின் போட்டு தான் நம்ம திருப்பணும். ஒன்று வந்துருச்சுங்களா? ஒன்று, அதுக்கப்புறம் அடுத்த மாதிரி அடுத்த லூப்புட்டு இதே மாதிரி கடைசி வரைக்கும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டுட்டோம். அந்த இது பத்து இது போட்டதுக்கு அப்புறம் அதே இது பத்து செயின் போட்டு தான் திரும்பி அதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு மே அதுக்கு முன்னாடி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஒவ்வொன்றையும் டக்கு விட்டு விட்டு இது பண்ணோம்னா கொஞ்சம் நீட்டா வராது. இப்படின்னா தான் கொஞ்சம் நீட்டா வரும். இதுக்கப்புறம் இனி ஒவ்வொன்றத்துக்குள்ளயும் ரெண்டு ரெண்டு விட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்றது எப்படிங்கறது இந்த இது சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப ஒரு செயின் போட்டுட்டேன், ஒரு செயின் போட்டு இப்படி ஒன்று எடுத்து இப்போ முதல் ஹோலுக்குள்ள விட்டு லூப்புக்குள்ள விட்டு எடுத்தாச்சு. சாரி, இந்த ரெண்டு ரிங் இருக்கும், இப்படி ரெண்டு ரிங்கை இப்படி வச்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த இதுக்கு
உள்ள விட்டு இப்படி எடுத்து யாக்கி அப்புறம் நம்ம இத வந்து ஒண்டா மாத்தணும். சரிங்களா? உள்ள விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மூணுல விட்டு இத ரெண்டா மாத்திட்டோம். ரெண்டா மாத்தினது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சுத்திட்டு அதுக்கு அடுத்த ஹோல் லூப் இருக்குது இல்ல, அந்த லூப்புக்குள்ள விட்டு இந்த நாள ரெண்டா மாத்தினா மூணு வருதா, இந்த மூணு ஒன்னு மாத்தணும். சரிங்களா? இப்படிதான் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். நான் அந்த மேஜிக் நாட்ல வந்து ஜாயின் பண்ண நூலு இப்போ உங்களுக்கு எங்கேயாவது பிசு தெரியுதான்னு பாருங்க. எங்கேயுமே தெரியாது, நல்லா நீட்டா இருக்கும். இப்போ செயின் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செயின் தான் இருக்கும். இப்போ போட்டு பாருங்க, ஒரு செயின் போட்டு லூப் வந்து இந்த இது தான் வருதா. சரிங்களா? இப்படிதான் இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படிதான் டிக்ரீஸ் பண்ணணும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து ஸ்கார்ஃப் போடும்போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.